சென்னையில் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் தீபாவளி நாளுக்கு முந்தைய நாள் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து இரு நாட்களாக இரவில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் இன்று காலை நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் ஈக்காட்டுத்தாங்கல் கோடம்பாக்கம் கிண்டி கே கே நகர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதியிலான ஒட்டியம்பாக்கம் பொன்மார் தாழம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. சூரிய வெளிச்சம் இருக்கும்போதே மழை பெய்து புதுவிதமான காலநிலை நிலவியது. மேலும் பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் சட்டநாதபுரம் எடமணல் கொள்ளிடம் திருமுல்லைவாசல் திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. காலையில் சாரல் மழையாக தொடங்கி பிறகு கனமழையாக அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டியது. இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் பன்றட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். கடலூரில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பல்வேறு ஏரி குளங்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை பூஜைக்கு எழுந்தருளியதும் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தங்கி சஷ்டி விரதத்தை தொடங்கினர். விழாவின் சிகர நாளான வரக்கூடிய 7ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும். அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை முகூர்த்த நேரத்தில் கோவில் வளாகத்தில் உள்ள தங்க கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் சிறப்பு தீபாராதனை செய்தனர். இதையடுத்து வான வேடிக்கை முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் விஜய் ஆகிய இருவரும் பங்கேற்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மையில் அரசியல் கட்சியை தன்னுடைய முதல் மாநாட்டு மூலமாக தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பேச்சு என்பது அரசியல் தளத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திருமாவளவன் விஜயுடன் கூட்டணி அமைப்பாரா என்று எழுந்த கேள்விக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் திருமாவளவனும் விஜயும் பங்கேற்க இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக அரசியல் தளத்தில் இது மீண்டும் பேசு பொருளை உண்டாக்கியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடன் கூட்டணி சேர்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு அழைப்பை ஆஃபர் அரசியல் என்று திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருவரும் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இருப்பது என்பது எதிர்பார்ப்பையும் அரசியல் ரீதியாக மீண்டும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் பங்கேற்கின்றனர். இதன் காரணமாக அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வில் இருவரும் பங்கேற்கின்றனர். புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட அந்த புத்தகத்துடைய முதல் பிரதியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெற்றுக் கொள்வதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், வரும் டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் ஒரு தனியார் வார பத்திரிகை ஒரு புத்தகத்தை அம்பேத்கர் குறித்து வெளியிடுகிறது. இந்த புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட விஜய் வந்து பெற்றுக்கொள்கிறார். இதற்கான நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான விஜய்க்கு வந்து முறையான அழைப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை ஏற்று தான் வருவதை வந்து உறுதி செய்திருக்கிறார். அம்பேத்கரை தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார். 5 கொள்கை தலைவர்களில் ஒருவராக அம்பேத்கரை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய மாநாட்டு மேடையிலும் அம்பேத்கர் குறித்து வந்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் அம்பேத்கர் குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை அந்த டிசம்பர் 6ஆம் தேதி வெளியிட இருக்கிறார்கள். திருமாவளவன் அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் வந்து பெற்றுக்கொள்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி. செந்தில்ராஜா.